எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லோரும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் நேற்று ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோட கோலுக்காக நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு. நேற்று 1ஆம் தேதி நான் நேற்று என்னென்ன மெனுவெல்லாம் பண்ணேன், அதுக்கப்புறமா நேற்று என்னோடய வீட்டுக்காக என்ன பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற எல்லாத்தையுமேவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்கள் பிகினராக இருந்து இப்போ தான் பட்ஜெட் போட போகிறேன், பட்ஜெட் போடுறதுனா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், நான் ஒவ்வொரு நாள் போட வீடியோ வச்சு உங்களால் உங்களோட பட்ஜெட்டை நீங்களே மேக் பண்ண முடியும். அதையும் இந்த வீடியோவிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் என் கூடவே சேர்ந்து வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த 60 நாளும் பட்ஜெட்டோட லிமிட் வந்து கிராசரி, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, மில்க்கு, அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜு, இது எல்லாம் சேர்ந்து 7000க்குள்ளே இந்த மாதம் என்னால் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணலாம். இது வந்து பிகினராக இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நம்ம இந்த சேலஞ்ச் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்ற ஒவ்வொன்றையும் டே வைஸாக நோட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் வெள்ளிக்கிழமை நான் உப்பு தீபம் ஏற்றுவேன். அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உப்பு தீபம் ஏற்றுறதுனால நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் ரிமூவ் ஆகி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்றத சொல்லுவாங்க. நம்ம சாமி கும்பிடும்போது நம்மளோட குழந்தைங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் இப்போ இருந்தே நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம நம்பிக்கைக்காக தான் நம்ம சாமி கும்பிடுறோம் இல்லையா. எந்த ஒரு விஷயத்த மனசார நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சொல்கிறோமோ நிச்சயமாக அது நடக்கும். என்னோட விஷயத்தில் அது நிறையாவே நடந்துட்டுருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்னோட மெனுவாக நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பணியாரமும் தக்காளி தொக்கும், அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து தயிர் சாதம், நைட்டு வந்து மேக்ரோனியன். இதுதான் இன்னைக்கு என்னோட மெனு. இதில் நான் மார்னிங் பண்ணதை ரெசிபியை வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் எப்படி பண்ணேன் அப்படின்ட்டு. அதே மாதிரியேவும் ஈவினிங் பண்ண மேக்ரோனியனும் ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிள் ரெசிபிஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அதுக்காக தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். மாவு வந்து ரொம்பவும் புளிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதில் வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் கருவேப்பிலை இதை மட்டும் கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பணியாரக்கல்லில் ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கார பணியாரம் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கு சைடிஷாக வந்து நான் தக்காளி தொக்கு பண்ணியிருந்தேன். தொக்கை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால அது வந்து நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்பவும் போல தான் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகா தான் நான் காரத்துக்கு போட்டிருக்கிறேன், வேறு எதுவுமே போடல. பச்சை மிளகா போட்டுட்டு ஒரு ஆனியனும் ஒரு மூணு தக்காளி வந்து போட்டேன். நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சோம் அப்படின்னா நம்மளோட தொக்கு வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த பால், இதுக்கு முன்னாடி நான் பாக்கெட் பால் தான் வாங்கியிருப்பேன். அது என்னோட லாஸ்ட் வீடியோஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து எங்களுக்கு பசும் பால் வந்து கிடைக்குது. அந்த பசும் பால் வந்து ப்ரைஸும் எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த பசும் பால்லையே எனக்கு தயிர் இப்போ ஊற்றிக்க முடியும். அதுக்கப்புறமா டெய்லி வர ஆடையெல்லாம் கலெக்ட் பண்ணேன் அப்படின்னா நெய் எடுக்க முடியும். நான் நெய் எடுக்கும்போது அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரப்போகிற வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். டெய்லி ஆடையை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் இருக்கிறேன். நம்மளுக்கு எது பெட்டரோ அதுதான் எப்போவுமே நம்ம வாங்கணும். எனக்கு இப்போ பசும்பால் கிடைக்கிறதுனால நான் பசும்பால் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பசும்பால் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பாக்கெட் பால் வாங்கி யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு, இத்தனை நாள் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நான் பாக்கெட் பால் இத்தனை நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். பாக்கெட் பால் வந்து 1/2 லிட்டர் எனக்கு 32 ரூபா. இப்போ 1 லிட்டர் வாங்கணும் அப்படின்னா 64 ரூபா. எனக்கு பசும் பால் 1 லிட்டர் 50 ரூபா தான். அதனால் நான் சேஞ்ச் ஆகிட்டேன். ஹெல்த்துக்கும் நல்லது, எனக்கு காஸ்ட் வைஸு ரொம்பவுமே மிச்சம் இல்லையா. கிச்சன் கிளீனிங் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம். இப்போ எப்படி கிச்சன் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. கிச்சனை க்ளீன் பண்ணி 8 நாள் ஆயிடுச்சு. 8 நாளுக்கு அடுத்து தான் இந்த வீடியோ வந்து வந்திருக்கோம். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கிச்சன் வந்து நான் 15 நாளைக்கு ஒரு தடவை தான் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்றத உங்களால் நம்ப முடிஞ்சிருக்காது. இந்த இதில் நான் ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் என்ன மாதிரியான கிச்சன்லாம் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிச்சன் வீடியோவோட லிங்க் வந்து நான் மேலே டிஸ்கிரிப்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்டில்
சாம்பிளையும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பன்னீரில் ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம பாத்திரம் விலக்கி வச்சிட்டோம் அப்படின்னா பாத்திரமும் சிங்க்கும் நல்லா க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறமா வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி நீங்கள் குடிக்க ஆரம்பிங்க. ஏன்னா வெயில் டயத்தில் வந்து நம்ம அதிகமான தண்ணி எடுத்துக்கணும். நம்மளை கவனிக்கிறத மறந்துட்டு வீட்டில் உள்ளவங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்போம். வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ தான் குடிச்சிருக்கோம், இன்னும் நம்ம இந்த காலி பண்ண வேண்டியது இருக்குது அப்படி சொல்லிட்டு நிறைய குடிப்போம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏப்ரல் 1st இன்றைக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் குயிக்காக போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா நான் நைட்டு பண்ண ரெசிபியை எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நேற்று மட்டும் என்னோட செலவு இது என்னென்ன வாங்கியிருக்கிறோம், அது வந்து டேட்டு, ஐட்டம்ஸு, குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டியில் நான் வாங்கியிருக்கிறேன், இப்போ ஒன்னொன்னோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கிறேன். எதுக்கு ஒன்றோட அமௌண்ட்டையும் நான் செப்பரேட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஒரு 10 கழித்து நம்ம கம்பேர் பண்ணும்போது எதோட வேல்யூ அதிகமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். விலைவாசி எந்த அளவுக்கு நம்மளுக்கு போய்கிட்டு இருக்குது அப்படின்றது தெரியணும் இல்லையா, அப்போ தான் நம்மளோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வழி பார்ப்போம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். இது நீங்கள் பிகினிங்காக இருந்து இப்போ தான் பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா, நான் போட்டிருக்கிற இப்போ மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ் ஆகும். நம்ம டெய்லி டெய்லி என்னென்ன செலவு பண்ணியிருக்கிறோம், இது வந்து எதுக்காகனா க்ரூசரி, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு, அப்புறம் நான்வெஜ்ஜு, இந்த மாதிரியான டோட்டல் ஐட்டம் நம்ம டெய்லி டெய்லி செலவு பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து மொத்தமாக குவான்டிட்டியில் வாங்கிட்டு வந்தாலும் நம்மளுக்கு தீந்து போயிடும் இல்லையா. தீந்து போச்சு அப்படின்னா நம்ம டெய்லி டெய்லி பக்கத்து கடையில் போய் வாங்குவோம். நம்ம அப்படி பக்கத்து கடையில் போய் என்னென்னலாம் வாங்குகிறோம், அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் போய் என்னென்ன வாங்குகிறோம், இது எல்லாமே தான் நான் உங்கள் கூட அப்கமிங் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நேற்று நான் என்ன வாங்கியிருக்கிறேன், நேற்று வந்து 1/4/2022 அன்னைக்குப்படி நான் வந்து தயிர், முட்டை, சேமியா, பூஸ்ட்டு, ப்ரூ, கம்ஃபோர்ட்டு, பால், கோபிக்கோ வந்து சாக்லேட்டு, 2 பாப்பாவும் தம்பியும் வாங்கினாங்க. இது குழந்தைங்களை கடைக்கு கூட்டிகிட்டு போனோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இது வந்து சொல்லி இது வந்து இதையும் நான் நோட் பண்ணியிருக்கிறேன். 1-2 இருந்தால் கூட அதையும் நோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சாக்லேட்டையும் நான் நோட் பண்ணியிருக்கிறேன். தயிர் வந்து 1/2 வாங்கணும், 30 ரூபா. ஏன்னா நேற்று நான் கேர்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன், அதை ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கேட் ரைஸ்க்கு நான் 30 ரூபா செலவு பண்ணியிருக்கிறேன். கேட் ரைஸு சிம்பிள் ரெசிபி தானே, அதுக்கு என்ன காசு செலவாக போகுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த தயிரோட விலை மட்டும் நான் 30 ரூபா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் காய்கறி வாங்கி சமைச்சிருந்தா கூட எனக்கு இதோட கம்மியாக தான் வந்திருக்கோம். அப்புறம் 6 முட்டை வாங்கியிருந்தோம், முட்டை வந்து 1 5 ரூபா, அப்போ ஸோ 33 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் சேமியா பாக்கெட், இது வந்து 10 ரூபா பாக்கெட் தான் எப்போவுமே நான் வாங்குவேன். ஏன்னா 1 பாக்கெட் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் 2 வாங்கினதுனால 20 ரூபீஸ். அதுக்கப்புறமா பூஸ்ட்டு, இது பாப்பாவும் தம்பியும் டெய்லி நைட்டு பால் குடிச்சிட்டு தூங்குவாங்க, அவங்களுக்கு நான் பூஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். பெரிய பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணும்போது குவான்டிட்டி வந்து தெரியலை, நான் சின்ன பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணும்போது எனக்கு அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, நான் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கரெக்டாகவும் இருக்குது. அப்புறமா ப்ரூ, இதுவும் சேம் தான், 10 ப்ரூ வாங்கியிருக்கேன், 2 ரூபா. இது நான் தீந்து போவோம், 1 இது பத்தாது. நான் வாங்கியிருக்கிற எல்லாமே என்னால் 1 வந்து நான் திரும்பியும் போய் வாங்க தான் செய்வேன். நான் எப்போ வாங்குறேன் அப்படின்றத அடுத்த தடவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்கும் போது 10 ப்ரூ நேற்று வாங்கியிருந்தேன், அந்த 10 ப்ரூ 2 ரூபா ப்ரூ. ஏன்னா ஒரு டைமும் ஒரு கப்பு காஃபிக்கு 2 ரூபா ப்ரூ எனக்கு கரெக்டாக இருக்கும். இதே இது நம்ம 50 ரூபாய்க்கு 50 கிராம் ப்ரூ வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை நாள் வரும், நம்ம குவான்டிட்டி வந்து எந்த அளவு எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுவோம், அதுக்காக நான் எப்போவுமே 2 ரூபா ப்ரூ தான் வாங்குவேன். கம்ஃபோர்ட் வாங்கியிருக்கிறேன், கம்ஃபோர்ட்டும் 4 ரூபா கம்ஃபோர்ட் வாங்கினேன், 4 ரூபா கம்ஃபோர்ட்டும் 5 கம்ஃபோர்ட் வாங்கியிருக்கு, 20 ரூபா. இதுனா ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு 1 பாக்கெட் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பால் 1 லிட்டர் வந்து டெய்லி போடுறது தான், நான் இருந்தாலும் என்கிட்ட காசு இருக்கும்போதெல்லாம் எடுத்து வைப்போம் அப்படின்றதுக்காக நான் 50 ரூபா வந்து டெய்லி செலவோடு சேர்த்துருக்குறேன். மொத்தமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்மளுக்கு சேலரி வர லேட் ஆனாலும் அவங்க வந்து 1st-2nd நம்ம கிட்ட காசு கேட்க வந்துடுவாங்க. ஸோ அது வந்து கஷ்டமாக இருக்கும், அதனால நம்ம டெய்லி தானே செலவு பண்ணுறோம், டெய்லி 50 ரூபா எடுத்து வச்சாச்சு. அப்புறம் 2 சாக்லேட் வாங்கினாங்க, 1 சாக்லேட்டோட ரூபாய் வந்து 1 ரூபா, 2 வந்து 2 ரூபா. இது மொத்தத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 195 ரூபா வருது. நான் வாங்கின பொருளோட விலை மட்டும் 145 ரூபா, பால் 50 ரூபா சேர்த்து 195 ரூபா. அதுதான் நான் வந்து அந்த பொருளுக்காக 5 ரூபா ரவுண்ட் ஆஃப் சேவிங் சொல்லுவேன் இல்லையா, அந்த 5 ரூபாயை வந்து நான் இப்போ உண்டியில் போடுறேன் 50 ரூபாய்க்கு. அதுக்கப்புறமா
இது வந்து பாலோடது. பாலுக்கு எனக்கு லாஸ்ட்டாக அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்குவேன், அப்படி இல்லை அப்படின்னா இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் என்கிட்ட அமௌண்ட் இருக்கிற மாதிரியே நான் ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் இது என்னோட சேவிங்ஸ் ஆயிடுச்சு இல்லையா. இன்றைக்கி ஆல்ரெடி நான் கொஞ்சம் அமௌண்ட்ஸ் வந்து போட்டிருக்கிறேன். இது எப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் கோல்டு சேவிங்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ நான் என்றைக்கு போட்டேனோ அதுலேருந்தேவும் நான் வீடியோ உண்டியில் வந்து அமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். என் கையில் எப்போல்லாம் அமௌண்ட் இருக்கோ அப்போல்லாம் அமௌண்ட் வந்து போட்டுக்கிட்டு தான் வந்தேன். ஸோ எனக்கு வந்து திரும்பி எப்போ இதுலேருந்து எடுப்போம் அப்படின்றத பார்க்கலாம். எப்போ எடுப்போம் அப்படின்னா ஜூன் 1st தான் ஓப்பன் பண்ணணும், அதான் என் டார்கெட். பாலுக்காக அமௌண்ட் போடுறேன், எடுக்க வேண்டிய அவசியம் வரக்கூடாது. பார்க்கலாம் மந்த் லாஸ்ட்டில். நைட்டு டின்னருக்கு மேக்ரோனியன் தான் பிளான் பண்ணியிருக்கு. மேக்ரோனியன் வந்து ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் கொஞ்சம் சால்ட்டும் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்து அந்த மேக்ரோனியனை நம்ம அவிய வைக்கும்போது அந்த மேக்ரோனியனுக்கு தேவையான உப்பும் கிடைக்கும். எண்ணெய் ஊற்றுறதுனால மேக்ரோனியன் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இன்றைக்கி வெஜ் மேக்ரோனியன் தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரைடே இல்லையா, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், அதனால் வெஜ் மேக்ரோனியன் தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து வெஜிடபிளாம் தக்காளி உருளைக்கிழங்கு இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வச்சு சிம்பிளாக பண்ண போகிறேன். இதுக்கு மேக்ரோனியன் மசால்னு சொல்லிட்டு விற்கிறாங்க, இது 10 rupees பாக்கெட்டு. இது ஆல்ரெடி இருந்தது வீட்டில், அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அது கூடவே சில மசால்ஸும் ஆட் பண்ணி பால் வந்து இன்றைக்கி நான் உரை ஊற்ற போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு நான் உரை ஊற்றிட்டேன். இத்தனை நாள் நான் கடையில் தான் வாங்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு இன்றைக்கி நான் எவ்வளோ பே பண்ணேன் அப்படின்றத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 30 rupees யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சேன் அப்படின்னா எனக்கு அந்த தயிர் வந்து போதும். தயிரோட குவான்டிட்டி எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணுவோம், அடுத்த நாள் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. யூஸ் பண்ணுற அன்னைக்கு யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாதனால் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவுமே பெட்டராக இருக்கும். நான் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தம்பி வந்து ரொம்பவுமே என்னை டிஸ்டர்ப் பண்ணுவான். நான் கிச்சனில் ஒர்க் பண்ணாலே அவனுக்கு பிடிக்காது, அதுக்காக நான் டிவியில் வந்து அவனுக்கு ஏதாவது சாங் போட்டு விடுவேன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி. அதுக்கப்புறமா சூச்சு டிவி போட்டோம் அப்படின்னா அவனுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருப்பான், அவனை டைவெர்ட் பண்ணிவிட்டு நம்ம நம்மளோட வேலையை பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களோட குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அவங்களோட இஷ்டத்துக்கு நம்ம விட்டோம்னா தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க. எப்போவுமேவும் அவங்கள நம்ம பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்போவும் அவங்க நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களையும் தனியாக விளையாட விட்டு நம்ம தான் பழக்கப்படுத்தணும். மேக்ரோனியன் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு நல்லா வதக்குறோம். வதங்கினதுக்கப்புறமா மேக்ரோனியனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்கினதுக்கப்புறமா எல்லா மசாலையும் போடுங்க. மேக்ரோனியன் மசால் சொன்னேன் இல்லையா, அந்த மசால், அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறமா மைனஸ் வச்சுருந்தோம் வெஜ் மைனஸ், இதையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அதுக்கு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மேக்ரோனியன் ரெடி. மேக்ரோனியன் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத. அதுக்கப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். டெய்லி டெய்லி உங்களுக்கு கூட இந்த மாதிரி ஷேர் பண்ணால் உங்களுக்கு ஓகேவா, இல்லாட்டி வீக்லி ஒன்ஸ் ஷேர் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். நான் வீக்லி ஒன் ஷேர் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.